ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் வெனிலா, ஆயுர்வேதிக் கன்சல்டன்ட். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டி வஸ்தி. அதாவது கட்டி வஸ்தி அப்படின்னா என்னென்னா, வஸ்தி அப்படிங்கிறது பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ட்ரீட்மெண்ட் வஸ்தின்னு சொல்லுவாங்க. வஸ்தி அதோட மீனிங் என்னென்னா, ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் வஸ்தின்னு சொல்லுவாங்க. கட்டி அப்படின்னா என்னென்னா, லோ பேக், அதாவது இடுப்பு பகுதியோட பின்புறம், அப்படி இல்லைனா முதுகு பகுதியை வந்துட்டு கட்டி அப்படின்னு சொல்லலாம். கட்டி வஸ்தி அப்படின்னா என்னென்னா, மெடிகேட்டட் ஆயிலை நம்ம ஹீட் பண்ணி பெயின் உள்ள இடத்துல முதுகு பகுதியில் அதை போர் பண்ணிவிட்டு, அது கொஞ்சம் நேரம் அப்படியே 45 minutes அந்த இடத்துல அப்படியே வச்சிருக்க பேர் கட்டி வஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கட்டி வஸ்தி இது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உளுந்து மாவை எடுத்து அதை நல்லா பிசைஞ்சிட்டு அதை ரவுண்ட் ஷேப்ல ரிங் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை வந்துட்டு வலியுள்ள இடத்துல முதுகு பகுதியில செட் பண்ணி வைக்கணும். அது ஆயில் ஊத்தணும்னா அது வந்துட்டு லீக் ஆகாத அளவுக்கு அதை செட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கேட்டட் ஆயில சூடு பண்ணிட்டு அதை வந்து அந்த இடத்துல ரிங்ல ஊத்திட்டு அதை ஒரு 15 minutes தாங்கக்கூடிய டெம்பரேச்சர்ல வைக்கணும். 15 minutes கழிச்சு அதை சேஞ்ச் பண்ணி அகைன் அதை வந்துட்டு அந்த ஹீட்ல அந்த இடத்துல போர் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 times ஆயில வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல வைக்கிறதுக்கு பேரு கட்டி வஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கேட்டட் ஆயில் சொல்றோம். ஸோ மெடிக்கேட்டட் ஆயில் எந்தெந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஷண்டோட கண்டிஷனை பொறுத்து டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணி எந்த ஆயில் சொல்றாங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், எங்கள் ஹாஸ்பிட்டலில் சகச்சிராதி தைலம், முறிவெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்றோம். கட்டி வஸ்தி யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லம்பார் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருக்கிற எல்லாரும் பண்ணலாம். எக்ஸாம்பிள், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ஹெர்னேஷன், டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குனியும் போது ரொம்ப ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கு, குனிய முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இது பண்ணும்போது அவங்களுக்கு இடுப்பு பகுதிக்கு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். அதனால இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணனா நல்ல பெனிஃபிட் இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இடுப்புலேருந்து கீழே கால் வரைக்கும் நம்னஸாக இருக்கு, மரத்து போகுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்னஸ் எல்லாமே வந்துட்டு ரிலீவ் ஆகும். சில பேருக்கு இன்ஃப்ளமேஷன், அதாவது ஸ்வெல்லிங் இருக்கும், வீக்கம் இருக்கும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நல்ல பெனிஃபிட் இருக்கும். இந்த கட்டி வஸ்தி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த இடத்துல நாம மசாஜ் பண்ணும்போது அங்க இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போக எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க, மசில் வீக்னஸ் இருக்கிறவங்க, நரம்பு வீக்னஸ் இருக்கிறவங்க, ஏஜ்டு பர்சன், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு டிசீஸ் பர்சன் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்படி எதுவும் இல்லை. எல்லா பர்சனுமே வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது அங்க இருக்கிற போன், அதுக்கப்புறம் நர்வ்ஸ், அங்க இருக்கிற ஜாயின்ஸ், டிஸ்க் எல்லாமே நரிஷ்மெண்ட் ஆகும். ஸோ ஃபியூச்சர்லயும் எந்த ஒரு பெயினும் அண்ட் லோ பேக் பெயின் எதுவும் வராம ப்ரிவென்ஷன் பண்ணதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம அந்த ஆயில 45 minutes அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வைக்கும், கூலிங்ல இருக்கும் போது அது வந்து ஸ்கின் மீடியம் மூலமா உள்ள இறங்கி அதுல ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற போன்ஸ், வெர்டிப்ரா, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற டிஸ்க் எல்லாத்துக்குமே நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால இன்னும் நிறைய பெனிஃபிட் அது கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ல போடுங்க.